ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து சம்மர் வெக்கேஷன் வரலான்னு பார்த்தோம். பட் வந்துட்டு மான்சூன் வெக்கேஷனாக போயிடுச்சு. என் வைஃபுக்கு வந்துட்டு பர்த்டே, அது செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அலப்பியில் போட் ஹவுஸ் வந்திருக்கோம். ஸோ அதான் ஸ்பெஷல் இங்கே. ஏன்னா எல்லாத்துக்குமே டக்குன்னு தோன்றது பார்த்தீங்கன்னா விடிவி தான். விடிவி படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதுவும் இல்லாமல் நிறைய மலையாள மூவிஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போது நாங்கள் போகிற போட் பார்த்திங்கன்னா அங்கே நிற்குது, அதை நான் போய் டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ அவளுக்கு தெரியாமல் கேக் வாங்கியிருக்கோம். அப்புறம் நிறைய நைட்லாம் டெக்கரேட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க கைஸ். ஸ்டே டியூன். ஸோ சூப்பராக இருக்க போகுது. ஸோ நம்ம போட்டில் போயிடலாம். இவரை தான் காண்டாக்ட் பண்ணி நாங்கள் வந்தோம். நீங்கள் வேணா இவரை காண்டாக்ட் பண்ணணும், உங்கள் டீட்டெயில் சொல்லிடுங்க. குட் மார்னிங். என்னோடய பேர் வந்து கெவின். என்னோடய கம்பெனி நேம் வந்து கேத்தே பசிபிக் க்ரூஸ். இது வந்து இப்போ 3 பெட்ரூமோட போட். நம்ம இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் சைட் சீன் எல்லாம் பார்த்து லஞ்ச் டைமில் போட் ஸ்டாப் பண்ணி தான் லஞ்ச் கொடுப்பாங்க. லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் வந்து மறுபடியும் போட் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஒரு 5 o'clock வரைக்கும் தான் ரைடிங் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வில்லேஜ் சில பேர் பார்க்கிங் போடுவாங்க. நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் போட்டுக்குள்ள அங்கே தான் இருப்பாங்க. அங்கேருந்து ஏர்லி மார்னிங் ஒரு 7 or 8 o'clock ஸ்டார்ட் பண்ணி 8 PM இருக்கணும். போட் வந்து செக்இன் பண்ணியாச்சு, அதோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு அவர் சொல்லியிருப்பார். ஸோ உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேப்டனை வந்து பார்த்துடலாம். இவர் தான் நம்ம கேப்டன். ஹாய் சொல்லுங்க. இது நாங்கள் சேனல், யூடியூப் சேனல். உங்கள் பேர் சொல்லிடுங்க. ஓகே, இன்னைக்கு ஒன் டே நம்ம கூட இவர் தான் நம்ம கேப்டனாக வரப்போறாரு. ஃபர்ஸ்ட் வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க, பைனாப்பிள் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. வெளியே கிளைமேட்டு கூலிங்காக இருக்கு, இதுவும் கூலிங்காக இருக்கு. ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் எப்படி லுக்கெல்லாம் சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி அலம்பி போட்ட சொல்லிட்டு தான் இருக்கும். போட் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம கேப்டன் அங்கே டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லான்ச், பெரிய லான்ச். ஸோ இங்கே உட்காந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெரிய சோஃபா செட் போட்டிருக்காங்க, 3 seater ப்ளஸ் 2 seater போட்டிருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம உட்காந்து வியூ பாயிண்ட்டுக்காக இங்கே சைடில் கொஞ்சம் வச்சுருக்காங்க. இங்கேயும் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சும்மா ஓப்பன் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் தான். அந்த பெட்ரூம் எல்லாம் ஒருத்த வேறு ட்ரெஸ் வேறு மாற்றிட்டுருக்கப்ப ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க. என்ன பாக்க ரெண்டு பேர் படுத்துக்கலாம், எக்ஸ்ட்ரா பெட் போடுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா நீங்க பாருங்களேன் எப்படி இருக்கு வியூ, வேற லெவல்ல இருக்கா. ஏசி அவைலபிளா இருக்கு, பட் வந்து அது 9 o'clock டு 6 o'clock, அதாவது நைட் 9 o'clock டு மார்னிங் 6 o'clock வரைக்கும் தான் அவைலபிளா இருக்கு. ஆமா, இந்தா ஏசி. என்ன லுக்கு, அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும் முகரே பாரு முகரே. டேபிள் ஜாலியா இங்க உட்கார்ந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூடி பண்ணிக்கலாம் கைஸ். எங்க இருந்து பார்த்தாலும் சரி உங்களுக்கு வந்து வியூ தாங்க. இந்த போட்ல பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் இருப்பாங்க, அது கூட நமக்கு வந்து ஒரு குக் இருப்பாங்க. இது வந்து கிச்சன் ஏரியா காய்ஸ். நமக்கு வந்து ஃபிஷ் வந்துட்டு ரெடி பண்ணிருக்காங்க. இது என்ன ஃபிஷ் ப்ரோ? கறிமீன். ஸோ இங்கே வந்தீங்கன்னா கறிமீன் தான் கொடுப்பாங்க. அது ஃபுட்டில் பார்க்கும்போது காட்டுறேன். இங்கே பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இது பார்க்கும்போது நல்லா க்ரிப்ஸியாக நல்லா சாப்பிட்ணும் போல் இருக்குங்க. பசியாகுதுங்க பார்த்தாலே. இப்போ வந்ததுக்கப்புறம் சாப்பிடுவோம். பின்னாடி வியூ பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல ஏண்டா? ஐயோ வேற லெவலில் இருக்கு, வேற லெவலில் இருக்குது. இப்போ பார்த்துருப்பீங்க, திருப்பி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் என் சிஸ்டர், இன்ட்ரோவே கொடுக்கல. அப்படி இல்லையா சும்மா சேனல் வாங்கினது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பாக்டாக இருக்கிற டைனிங் டேபிள் செம்மையாக இருக்குல்லடா. ஆமாம், இது வந்து ஒரு 12 seater மாதிரி தான் ஒரு டைனிங் டேபிள். சுற்றி பார்த்தீங்கன்னா சைடிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வியூ பாயிண்ட்டுக்காக சும்மா சைடில் வச்சுருக்காங்க. ஒரு வாஷிங்
வாஷிங் மெஷின் வச்சிருக்காங்க. வாஷிங் மெஷின் இது ஃபுல்லாவே பண்ணாதாங்க இருக்கும். ஏன்னா நாங்க வந்ததுல இருந்து பன் வைப்ஸ்லயே தான் இருக்கோம். எத்தனை பேர் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 பேர் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி பிளான் பார்த்தீங்கன்னா 14 பேர் கிட்ட இருந்தது. ஆனால் இன்னொரு 4 பேர்னால வர முடியல அவங்க சுச்சுவேஷன்னால. ஃபர்ஸ்ட் வந்து பிரசாத் அவனும் இவனும் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அவனுக்கு பர்சனல் ரீசன்ஸ்னால அவனால் வர முடியல. நெக்ஸ்ட் வந்து விஷ்ணு டீமோட எடிட்டரு, அவர் வந்து போட்டுக்காக பேசிட்டு இருந்தாரு. கடைசியில் பார்த்தா அவருனாலே வர முடியல. அவனும் ஒரு பர்சன், அது இவன் இவ்வளோ சொன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இவனுக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வேண்டிய பர்சன். நீயே சொல்லிடுறேன். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன். கடைசி நேரத்தில் வந்துட்டு சில காரணத்தினால அவங்களால வர முடியல. அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த இந்த டைமில். நெக்ஸ்ட்டு ஃப்ராங்கு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஊட்டி ட்ரிப் போயிருக்கும் போதே சரியான ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. சரி இங்கேயும் வந்து நல்லா ஃபன் பண்ணுவார்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் அவருனால வர முடியல. அவங்க வராட்டி நம்ம அடுத்த ட்ரிப்பில் அவங்கள நம்ம சேர்த்துட்டு திருப்பி நம்ம அவங்க கூட போகலாம். இது வந்து கண்டிப்பாக ஒரு பக்கெட் லிஸ்ட்னே சொல்லி சொல்லலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அலப்பி போட் ஹவுஸில் கிட்டத்தட்ட ஒரு 2500 போட் வந்து இந்த அலப்பிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதுவும் ஹவுஸ் போட்டுங்க. ஹவுஸ் போட்டு தான் 2500 கிட்ட இருக்குது. இப்போது லாஸ்ட் 2 இயர்ஸில் தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட தான் இருந்தது. பட் ஒரு போட் பார்த்தீங்கன்னா இந்த போட் நாங்கள் இருக்கிற போட்டே பார்த்தீங்கன்னா 70 லட்சம். ஆமாம், எல்லா அக்காமடேஷனும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கோப்ரோ விலாகர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஷேரும் கூட பண்ண மாட்டாங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அன்அஃபிஷியல் மெம்பர். ஆனால் லோகோவில் பார்த்தீங்கன்னு கோப்ரோ லோகோவில் மட்டும் இருப்பான். எதுக்கு இருக்கானே தெரியாது. நாங்கள் ரொம்ப நேரம் மொக்க போட்டே இருக்கோம். நீங்களே அவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டீங்க. ஸ்டே டியூன் கைஸ். நீ நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுலாம் வரும். அந்த டைம் வந்து 1:30 லஞ்ச் டைமு. எங்களுக்கு வந்து டிஷ்ஷஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாலடு, நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷு கறி மீன், ஸோ நெக்ஸ்ட்டு தயிர், அப்பளம், பழம், வெள்ளை சாதம், ஒரு குழம்பு வச்சுருக்காங்க, ப்ளஸ் ஊறுகாய், அவ்வளோதான். இது வந்து எல்லாமே காம்ப்ளிமெண்ட். ஆமாம், தமிழ்நாடு ஃபுட்டு தான் சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் தமிழ்நாட்டு ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. காய்ஸ் ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ தான் கொஞ்சம் வெயிலே தெரியுது. ஏண்டா ஆமாம், ஏன்னா முன்னாடி அந்த தார்பாயில் தூக்கிட்டாங்க. அதனால் வெயில் தெரியும். ஆமாம், தார்பாய் தூக்கிட்டாங்க. அந்த வியூவை காட்டுறோம். சாப்பிட்டதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம்னே சொல்லலாம். ஆமாம், ஸ்பீட் போட் போயிட்டு இருக்கு பாருங்க. ஸ்பீட் போட் எவ்வளோ சொன்னாங்க? பர் ஹெட்டுக்கு 215 சொன்னாங்க. சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க.
அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா. இந்த போட்ல பாத்தீங்களா, இங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்களுக்குமே ஓனா ஒரு போட் வச்சிருக்காங்க. இங்க எங்க போகணும்னாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சின்ன மினி போட்ல தான் வந்துட்டு டிராவல் பண்ணி போய்க்குவாங்க. இந்த அவர் வீட்டுக்கும் ஒரு போட் இருக்கு பாருங்களேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒவ்வொரு போட் இருக்குங்க. இந்த போட்ல தான் டிராவல் பண்ணுவாங்க. எப்படி இருக்கும் பாருங்க இந்த லைஃப்ல. ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அவங்களுக்கு தெரியாது, நாங்க வந்து நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். சோ அந்த டெக்கரேஷன்ஸ் போட்டு பாருங்க. Happy birthday to you. உங்க ரெண்டு பேர்த்தோடது ரொம்ப மோசம், நிலம ரொம்ப மோசம். கையெடுத்த கும்பல் பெல் இருக்கும், பெல் பெல் ரைட் சைடுல பெல் இருக்கும், கிளிக் பண்ணிருங்க. சாண்டி வைஃப் நிரூபிச்சிட கடைசியா சப்ஸ்கிரைப் பண்ண விட்டேன். எங்க குடும்பமே அப்படித்தான். போர்த்டே செலிப்ரேஷன் ஹாப்பியா இருக்கிற மட்டும் பார்க்க கூடாது, அதுக்கு முன்னாடி கஷ்டத்தையும் பாக்கணும் பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நார் அடிச்சதுக்கு நாங்க தான் இப்ப இதுக்கு பொறுப்பு. அதனால நாங்களே கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, பர்த்டே கேர்ள் கிளீன் பண்றேன்னு சொன்னா பர்த்டே கேர்ள வந்துட்டு எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். மாத்தி மாத்தி அங்க பாருங்க, கண் துடைப்பு பிடிக்கலாம் பாருங்க. சூப்பர் ஐட்டம். பார்ட் டைம் வேலை ஜாயின் பண்ணிட்டான். ஒரு சின்சியர் சிகாமணி ஹோட்டல்ல தங்க போனா எல்லாமே பொறுப்பான பையன் இப்படி எல்லாம் சொல்லல. நம்ம ஹோட்டல்காரங்க தான் டிப்ஸ் கொடுப்போம். ஹோட்டல்காரே அல்டிமேட் பா. இங்க பாருங்க என்ன கிளீனா இருக்கு அப்படியே. உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. ஆனா இதெல்லாம் வீடியோ போட்டாதானே அடிப்பாங்க. கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் உங்களோட பொறுப்பு தான், அது பார்த்து பண்ணிக்கோங்க. சப்பாத்தி அப்புறம் சிக்கன் கிரேவி குடுத்துருக்காங்க, அப்புறம் வேற என்ன குடுத்துருக்காங்க, வெண்டைக்காய் எல்லாத்தையும் வச்சாச்சு. எல்லாரும் நல்லா பசின்னு இருக்கோம். Yeah.
கைஸ் இன்னைக்கு டே 2 ல வந்துட்டே இருக்கோம். போட் வந்து ரீச் ஆயிருச்சு. நாங்க ஏர் நடத்துக்கே கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. இப்ப வேற டிஃபன் வேற சுத்தம் ரெடி ஆயிருக்கு. இட்லி சட்னி சாம்பார்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்க வந்து கேரளா டிஷ் சொல்லலாம்னு பார்த்தோம். பட் எல்லாருமே தமிழ்நாடு டிஷ் வேணும்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க. அதனால அவங்களோட ஸ்டைலுக்கே போயிட்டோம். இன்னைக்கு பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற மழை வேற வந்துட்டு இருந்தது அந்த சைடு ஃபுல்லா. மேபி பீச்லயும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபைனலாக செக் அவுட் பண்ணியாச்சு போட்டில் இருந்து. இங்கே எத்தனை ஹவுஸ் போட்ஸ் நிற்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இங்கே நேர்லேயே வந்து கேட்டு பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஏஜென்சி வச்சு தான் பண்ணுறாங்க. பட் வீக்கெண்டில் வரும்போது மட்டும் ஏஜென்சி வச்சு வந்துக்கோங்க. பட் நார்மல் டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும் போட்டில். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் பண்ணலாம்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். ட்ரெக்கிங் மிஸ் ஆகிடுச்சு நினச்சோம். இதுதான் ட்ரெக்கிங். ஆமாம், ரோடு ஃபுல்லாக ட்ரெக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். பின்னாடி பார்த்தீங்களா, கூட்டமே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மராரி பீச் போயிட்டுருக்கோம். அதுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டை தான் தேடிட்டு இருக்கோம். பிரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதான் ஒரு கிலோமீட்டர் காட்டுச்சுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. அலப்பி ஸ்ட்ரீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். ட்ரெஞ்ச் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த கேர்ள்ஸ் எல்லாம் வச்சுட்டு ட்ரிப்பெல்லாம் கூப்பிட்டு வந்தால் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ட்ரெஸ் ஷாப்லாம் பார்த்தா உள்ளே போயிடுவாங்க. காய்ஸ் இதுதான் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டு. ஃபைனலாக பஸ் ஸ்டாண்டு ரீச் ஆகிட்டோம். முடியல. இதில் வேறு கெத்து சீன் வேறு கண்ணாடி. இதில் வேறு பஸ் எங்கே இருக்குன்னு நாங்கள் தேடணும். அதுதான் சேலஞ்சு. கேட்டால் சொல்லிடுவாங்க. மலையாள தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த ஆசாத்துன்னு ஒரு பையன், அப்புறம் என் தம்பி விசேஷ், அவனும் மலையாளம் பேசுவான். இன்னொருத்தர் தான் எடிட்டரே. இதுக்காக ஒன்று வச்சுக்கிறையா? இந்த வழியாக தான் கைஸ் போகணும் மராரி பீச்சுக்கு. ஆட்டோவில் நடந்தே போகலாம். மரவழிலே பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் போகுது பார்த்தீங்களா, எப்படி இருக்கு? அது அப்படியே போகுது. சூப்பராக இருக்குது காய்ச்சி. நீங்கள் பாருங்கள், எல்லாம் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது. ஜெல் கிளைமேட்டு, மழை வேறு இப்போ வரல, அதான் எங்களுக்கு ப்ளஸ்ஸு. அலப்பி வந்தீங்கன்னா நீங்கள் போட் ஹவுஸ் முடிச்சுட்டு மராரி பீச் கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், முந்திரி செடி. முந்திரியா? முந்திரி பழம். இப்போ பாருங்களேன், வாத்து வேறு இருக்குது. மரத்துக்கடியில் நாலு வாத்து அழகாக நடக்குதுங்க. உங்களுக்கு பயந்து ஓடுது, பார்த்து பயந்து ஓடுது. நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதை அதை வழியை பார்க்கட்டும். பீச் அங்கே இருக்குது, நம்ம பீச்சுக்கு போகலாம். பீச் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா, ரொம்ப சின்னதாக இருக்கும் போல. போய் பார்த்தா தான் தெரியல. இங்கே ரொம்ப வருஷத்து கழிச்சு பீச் வந்துருக்கோம். ஜாலியாக இங்கே இருங்க, பீச் காட்டுறேன். பயங்கரமாக இருக்குங்க. கண்டல்ல கண்டல்ல குளிக்கலாம் முடியாது. இதுதான் மராரி பீச். மராரி பீச்சில் இருக்கோம். காற்று வேற அடிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு கேட்குமான்னு தெரில. பாருங்க, சூப்பராக இருக்கு. எல்லாம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கடையெல்லாம் க்ளோஸாக இருக்கு. இங்கே வாட்டர் கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது இருந்தாவது விளாட்லான்னு பார்த்தோம். ஓகே பரவாயில்ல. ஏன்னா ரொம்ப மழை பீச்சுனால ரொம்ப தண்ணியெலாம் பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வருது.
வந்து நாங்க ஏதோ இதோட முடிச்சுக்கிறோம். ட்ரோன் ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். ஆப்போசிட்ல உங்களுக்கு தெரியுதுல்ல அந்த ஓலை அப்படியே விழுந்துருச்சுங்க. ஒரு ரெண்டு பேர்த்துக்கு கையில் வேறு அடிபட்டுருச்சு. பாவம், ஏன் என்னதான் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஸோ ஓகே, நாங்கள் ஏதோ சம்மர் வெக்கேஷன் வரோம்னு நினச்சோம், ஆனால் பார்த்தீங்கன்னா மான்சூன் வெக்கேஷன் வந்த மாதிரி இருக்குது. மழை தான் பெஞ்சிட்டு இருந்தது. ஏதோ நல்ல வேலை பீச் பக்கத்துலையாவது மழை பெய்யாமல் இருந்தது, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமாம், ஏன்னா நேற்று ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, நாங்கள் பீச்சுக்கு போக முடியாத நினச்சிட்டு இருந்தோம். இன்னைக்குன்னு பார்த்து நாங்கள் வந்த டைம் மழை பெய்யல. ஸோ ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எல்லாத்துக்கும்? வேற மாதிரி இருந்தது, பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும். வந்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீச் வந்து வந்துட்டு போங்க. நார்மல் டேஸில் வந்துட்டு கண்டிப்பாக இங்கெல்லாம் ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குமாம்மா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்ப்ரைஸ் பாய். ஒன் லைஃப் ஒன் சோல், கிரியேட் மெமரிஸ், லிவ் தி மொமெண்ட் அண்ட் சேஃப் ஜர்னி. பை.